2024 IPL தொடரில் டெல்லி கேபிட்டல்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணிகளுக்கு இடையேயான லீக் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த டெல்லி அணி 15 ஓவரில் 136 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது. ஆனால் கடைசி 5 ஓவர்களில் கிறிஸ்டன் ஸ்டப்ஸின் அதிரடி ஆட்டத்தால் 72 ரன்கள் குவித்தது டெல்லி கேபிட்டல்ஸ். இதையடுத்து அந்த அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 208 ரன்கள் குவித்தது. டெல்லி அணியை கட்டுப்படுத்திவிட்டோம் என நினைத்த லக்னோ அணியின் கேப்டன் கே எல் ராகுல் கடைசி 5 ஓவர்களில் மேட்மேன் என அழைக்கப்படும் ஸ்டப்ஸ் ஆடிய ஆட்டத்தை பார்த்து மிரண்டு போனார். இந்த போட்டியில் டெல்லி அணியின் அதிரடி துவக்க வீரர் ஜேக் பிரேசர் மெக்கர் 2 பந்துகளில் ரன் ஏதும் எடுக்காமல் டக் அவுட் ஆனார். ஆனால் மற்றொரு துவக்க வீரர் அபிஷேக் போரல் 33 பந்துகளில் 58 ரன்கள் குவித்து மிரள வைத்தார். ஷாய்ஹோக் 27 பந்துகளில் 38 ரன்களும் ரிஷப் பந்த் 23 பந்துகளில் 33 ரன்களும் குவித்தனர். கடைசி 5 ஓவர்களில் அதிக ரன்கள் குவிக்க வேண்டிய நிலையில் கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் 25 பந்துகளில் 57 ரன்கள் குவித்தார். அவரது ஸ்ட்ரைக் ரேட் டெஸ்ட் 228 இருந்தது. கடைசி வரை ஆட்டம் இழக்காமல் இருந்தார். அக்சர் பட்டேல் 10 பந்துகளில் 14 ரன்கள் எடுத்து அவருக்கு ஒத்துழைப்பு அளித்து ஆடியிருந்தார். லக்னோ அணிக்கு 209 ரன்கள் என்ற கடினமான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. லக்னோ அணியின் பந்து வீச்சில் நவீன் உல்ஹக் 2 விக்கெட் வீழ்த்தியிருந்தார். ஆனால் அவர் 4 ஓவர்களில் 51 ரன்களை விட்டுக் கொடுத்திருந்தார். பிஷ்ணோய் சிறப்பாக பந்து வீசி 4 ஓவர்களில் 26 ரன்கள் மட்டுமே கொடுத்து 1 விக்கெட் வீழ்த்தியிருந்தார். அர்ஷத் கான் 3 ஓவர்களில் 45 ரன்கள் வாரி வழங்கி 1 விக்கெட் மட்டும் வீழ்த்தினார்.